வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்போ வந்து நான் எங்க பாட்டியை பத்தி பேச போறேன்ப்பா. எங்க பாட்டி எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அது இப்போ அங்க ஒரு அரச மரம் இருக்கும். பிள்ளையார் கோயில்ல அரச மரம் எல்லா பக்கமும் இருக்கும்ல, அங்கேயே அந்த பாட்டி உக்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு மேடா இருக்கும், அங்க போய் உக்காந்துக்கிட்டே இருப்பாங்க. அங்க அதே மாதிரி பெரியவங்க எல்லாம் வயசானவங்க எல்லாம் அங்க போய் உக்காந்துக்கிட்டு எல்லாம் பழமை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நான் கூட கேட்டிருக்கேன், ஏன் பாட்டி அரச மரத்துக்கடியிலே உட்காந்துருக்க, அரச மரத்து பேய் உன்னை பிடிச்சிக்கிருச்சான்னு கேட்பேன். ஏ, அரச மரத்தடியிலாம் பேய் இருக்காது, சாமியே இருக்கும், பிள்ளையார் சாமி பிறகு எதுக்கு இருக்கு, நம்மளை காப்பாற்றதான் இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் யாருக்கு முடியலை அப்படின்னா அது கதையா நெசமானு தெரியல, ஆனால் அப்படி சொன்னாங்க. யாருக்கு முடியலை, ரொம்ப முடியலை அப்படிங்கும் போது அந்த காலத்தில் ஆஸ்பத்திரிலாம் கிடையாதா, கொண்டு போய் இப்போ கைகால் வீக்கம் அப்படியெல்லாம் வருமாமா, வந்தால் ஒரு கயிற்றுக்கட்டில் போட்டு அந்த அரச மரத்துக்கடியில் போய் படுக்க வச்சுருவாங்களாம். படுக்க வச்சுட்டு கஞ்சி தண்ணி இப்படி கொடுப்பாங்களாம்மா. ஒரு 48 நாள் அந்த இடத்துல இருந்துட்டு அவங்க அந்த அரச மரத்துக்கடியிலே இருந்துட்டு ராத்திரி வீட்டுக்கு வந்துடுவாங்க போல. அது என்னான்னு தெரியல, நான் சரியாக கேட்கல. 48 நாள் அங்கே இருந்தாங்கன்னா அந்த கஞ்சியும் தண்ணியுமா குடிச்சுக்கிட்டு 48 நாள் கழிச்சு அவங்க வெடுப்பாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நடந்து முடியாமல் படுக்க வச்சுருந்தவங்க கூட பாட்டி சொன்னாங்கன்னு நெசமா என்னான்னு தெரியல, ஆனால் அதில் உண்மை இருக்கு. யார் இதுனாலும் அந்த அரச மரத்தில் ஒரு நல்ல ஆக்சிஜன் நிறையா கிடைக்குது, அரச மரத்துக்கடியில் அது உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கப்ப இந்த பாட்டி அங்கே அரச மரத்துக்கடியில் உட்காந்து யாராவது வந்து பிள்ளைகளை தூக்கிட்டு வந்து ஏதாவது வைத்தியம் கேட்டால் இதைத்தையும் சொல்லுவாங்க. குழந்தைக்கு வந்து வயிற்று கடுப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா இந்த அரச மரத்து கொழுந்து இருக்குல்லம்மா, அதை பாய்ச்சிட்டு போய் அரைச்சி ஒரு 5-6 இலையை அரைச்சி நல்லா சுத்தமாக அரைச்சி குழந்தைக்கு காட்டுனு கொடுமா, காலையிலையும் சாயந்தரம் 3 நாளைக்கு குடிச்சாயா போயிடும் அப்படின்பாங்க. அப்புறம் யாராவது தீக்காயம் சுட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு தீக்காயத்தோடு வந்தாங்கன்னா இந்தா இந்த இலையிலெல்லாம் பறிச்சிட்டு போய் எடுத்துகிட்டு போய் இந்த பழுத்த இலைகளை எடுத்துகிட்டு போய் எரிச்சு அந்த சாம்பலை தேங்காய் எண்ணெயில் குழந்தை தடவும்பாங்க. அப்புறம் இந்த சொறி சரங்கு வந்துருச்சு அப்படின்னா, சொறி சரங்கு வந்துச்சுன்னா அந்த அந்த இலைகளை நல்லா வலுவலுன்னு அரைச்சி அதையும் தடவை சொல்லுவாங்க. அப்புறம் இந்த பட்டை, அந்த பட்டையை வந்து நல்லா காய வச்சு அதை இது பண்ணி நல்லா எரிச்சு சாம்பலாக்கி அதை அள்ளி வச்சுக்கோங்க. இந்த சொறி சரங்கு இருக்கிறவங்களுக்கு தேங்காய் ஆக்கி அதை அள்ளி வச்சுக்கோங்க. இந்த சொறி சரங்கு இருக்கிறவங்களுக்கு தேங்காய் எண்ணெயில் குழம்பு தடவுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் அவங்க அரச மரத்தை தான் சொல்லுவாங்க. இந்த காலில் பித்த வடிப்பு இருக்கிறவங்களுக்கு அந்த அடி மரத்தை கத்தி வச்சு கீறினோம்னா பால் வரி, அந்த பாலை எடுத்து தடவுங்கன்னுவாங்க. சரி, அப்படி இல்லையா, அரச மரத்து இலைய கூட துளிர் இலைகளை அரைச்சி அதில் அப்போ சரியாக போயிடும் அப்படிம்பாங்க. எதுக்கெடுத்தாலும் அரச மரம், அரச மரம், அரச மரத்து பட்டை, அரச மரத்து இது. யாராவது பிள்ளை இல்லாதவங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கேன், சொல்லியிருக்காங்க, இந்த அரச மரமெல்லாம் கிடக்கில் பிறகு போய் காய வச்சு நிதம் அரைச்சி அது பொடியை அரைச்சி வச்சுக்கிட்டு பாலில் கலந்து கலந்து பொடி உனக்கு பிள்ளை பிறந்துடும் அப்படின்னு ஆனா இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சொல்லுவாங்களாம். அப்படி சொல்லி நிறையா பேர்த்துக்கு சௌரியமாயிருக்கு. அதனால் இந்த அரச மரத்தை நீ வந்து தப்பாக நினைக்கக்கூடாது, அரச மரத்து எல்லாம் சாமி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் பாட்டி சொல்லுவோம். அதனால் நீங்கள் வந்து அரச மரத்தை இப்படியெல்லாம் பயன்படுத்தலாம். அப்போ பித்த வெடிப்புக்கு நம்ம எங்கெங்கே அலைய தேவையில்லை, எங்கே பார்த்தாலும் இருக்குது அரச மரம். பால் எடுங்க, தடை விட்டுருங்க, இல்லாட்டி அந்த கொழுந்து எடுங்க, அரைச்சி பூசிக்கங்க. பிள்ளைகளுக்கு காய்ச்சனா கூட அந்த அரச மரத்து கொழுந்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் மிளகு சீரகம் மஞ்சள் இதுகளை போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு கசாய வச்சு கொடுத்தா சரியாக போகும். எங்கள் பாட்டி சொன்னால் நான் கேள்விப்பட்டதுனால தான் சொல்கிறேன். அப்போ எனக்கு சின்ன பிள்ளைகளை விவரம் தெரியல, அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்கள் பேரம்பேத்தியலுக்கு ஏதாவது ஒரு கசாயம் வச்சு தான் காய்ச்சா வந்துச்சுன்னா கொடுப்போம். காய்ச்ச வராமல் இருக்காது. எல்லாத்துக்கும் பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் உடம்புல இருக்க கழுவி போகிறதுக்கு காய்ச்சல் வரும். அதுக்கு நம்ம இப்படி கஷாயங்களை கொடுத்து ஆரம்பத்துலேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்படியே கஷாயம் கொடுக்குறப்போ அவங்களுக்கு சாப்பாடோ பாலோ தராதிங்க. அதனால் அரச மரத்தோட மகிமையை தெரிஞ்சு நீங்கள் அதை பயன்படுத்தி வாங்கப்பா. வாழ்க வளமுடன்.